தமிழிசை பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் சமயபுரம் பக்கத்தில் சிறுகனூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஆசிரமம் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். இன்றைக்கி என்னோடய பர்த்டே, என்னோடய பர்த்டேன்னு சொல்கிறத விட இன்றைக்கி என்னோடய லைஃப்லேயே மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு பர்த்டேக்கும் நார்மலாக கோவில் போயிட்டு எங்கேயாவது வெளில போவோம், அப்படி தான் நான் பண்ணிட்டுருந்தேன். பட் நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து வில்லேஜ் குக்கிங் சேனல் பார்த்தேன். ஸோ வில்லேஜ் குக்கிங் சேனலோட ஃபேன் வந்து யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது, நானும் பிக் ஃபேன் தான். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஃபுட்டு இந்த மாதிரி என்ன வேணால் நம்மளால் முடிஞ்சது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. வில்லேஜ் குக்கிங் சேனல் பார்த்தனால சரி நமக்கும் ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது, நம்ம ஊர் பக்கத்துலேயே இருக்கேன், நம்மளால் முடிஞ்சதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி என்னோடய பர்த்டே அன்றைக்கி இந்த ஆசிரமத்துக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே இருக்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு வேளை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். அது கூட வந்து ஸ்வீட், தால்ச்சா, எக், ஆனியன் பச்சடி இது எல்லாமே வந்து இப்போ நாங்கள் கொடுக்க போகிறோம். இது வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக நான் வந்து கண்டிப்பாக உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணலை. நான் எப்படி அந்த சேனலில் பார்த்துட்டு ஒரு அவேர்னஸ் வந்து நான் வந்து பண்ணணும், அதே போல் நீங்களும் இதை பார்த்து உங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வரணும், உங்கள் வீட்டில் ஏதாவது நல்லது நடந்ததுன்னா நீங்களும் இது மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் அதை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ தான் யூடியூப் சேனலே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூடியூப்பில் இருந்துட்டு எங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் நான் அந்த ரீச்லாம் போய் சேர்றதுக்கு. இது முழுக்க முழுக்க வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சப்போர்ட்டுனால மட்டும்தான் நான் வந்துட்டு பண்ணுறேன். நான் சொன்ன உடனே நம்ம இந்த மாதிரி பண்ணலான்னு சொன்ன உடனே அவர் உடனே சரி பண்ணலாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அவரோட சப்போர்ட்டிவ்னால தான் வந்துட்டு இது பண்ணுறேன். கண்டிப்பாக நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு தான் நான் அந்த நேரத்தில் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஆசிரமத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுக்குறேன். கண்டிப்பாக இது போல் நீங்களும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்பொழுது உங்களால் முடிஞ்சதை வந்து பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம குழந்தைங்க எல்லாத்துக்கும் நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய ஹஸ்பண்ட் ஃபேமிலி சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வந்து ஃபுட் கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்வீட் பண்ணுறதுக்காக நான் 2 எம்டிஆர் குலோப்ஜாமுன் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம சாப்பாடு வந்து நிறையா பண்ணுறனால வந்து குக் பண்ணுறவங்கள வச்சு தான் பண்ண போகிறோம், அதனால் ஸ்வீட் மட்டும் என் கையால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 பேக்கெட்டுக்கு இந்த கிளாஸ் அளவில் 1 கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி தேவைப்படும். இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு வந்து ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நம்ம ரவுண்டாக பால்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இது போல் அது ரெடியானோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி அதை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சைடில் வந்துட்டு நம்ம வந்து சர்க்கரை பாகுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். 2 பேக்கெட்டுக்கு நான் வந்துட்டு மொத்தம் வந்து 1 கிலோ 200 கிராம் சுகர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணேன். ஸோ தண்ணி கொதிக்கிற கேப்பில் வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஜாமுனை வந்துட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எப்போவுமே ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்பவுமே கம்மியாக இருக்கக்கூடாது. இது போல் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி வந்துட்டு கிண்டி விட்டுட்டே வந்து இருக்கணும், இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது நான் 1 லிட்டர் 200 ml எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்துட்டு 1 kg 200 grams வந்துட்டு நான் சுகரும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெது வெதுன்னு சூடாக இருக்கும்போது நம்ம ஜாமுன் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள் இப்படி தான் வந்திருந்தது ஸ்வீட்ஸு, சூப்பராக இருந்தது. அடுத்து நான் ஒவ்வொரு ஜாமுனாக பேக் பண்ணுறதுக்கு இது போல் பாக்ஸ் வந்து நான் ஹோல்சேல் கடையில் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ஒரு பாக்ஸோட ப்ரைஸ் வந்துட்டு 2 ரூபீஸ் தான். ஸோ இதில் ஒரு ஜாமுனாக வச்சு நான் வந்து பேக் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 55 பாக்ஸஸ் வந்து நான் பேக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பிரியாணி செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது நிறையா குவான்டிட்டி பண்ணுறனால நான் சும்மா அதையும் வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10 kg பிரியாணி வந்து பண்ணுறோம். அதுக்கு வந்துட்டு ஆயில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு ஆனியன் ஆட் பண்ணிடுறாங்க. ஆனியன் போட்டு நல்லா வந்து இது போல் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வந்து வதக்கிடுறாங்க. வதக்குனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பூண்டுலாம் தோல்லாம் ரொம்ப எடுக்காமல் அப்படியே தான் வந்து அரைச்சி வந்து ஆட் பண்ணுறாங்க. நம்ம வந்து தோல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அரைச்சி ஆட் பண்ணுவோம், இவங்க அப்படியே தான் ராவாக ஆட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து தக்காளி ஆட் பண்ணுறாங்க. தக்காளி நல்லா வந்துட்டு அந்த ஆனியனோடு சேர்ந்து நல்லா வதங்குற வரைக்கும் இது போல் வந்து கிண்டி விட்டுட்டே இருக்காங்க. அடுத்து இப்போ வந்து தக்காளி போட்டவுடனே நல்லா வதங்குறதுக்காக சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மல்லி புதினாவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கிறாங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து அது கூட வந்து வதக்கிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கலருக்காக வந்துட்டு இவங்க கேசரி பவுடர் ஆட் பண்ணுறாங்க. அது நம்ம கேசரி பவுடர் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நேச்சுரலாகவே பிரியாணியில் ஒரு கலர் இருக்கும், அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும்.
இவங்க குக் பண்ணுறனால இந்த போல வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. மசாலாலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து வதக்க விட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் சிக்கன் எல்லாமே வந்து லெக் பீஸாகவே வந்து சொல்லியிருந்தோம். ஒரு பாக்ஸ்க்கு ஒரு லெக் பீஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம கிட்ஸுக்கு கொடுக்குறோம், அவங்க சாப்பிடும்பொழுது என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் எல்லாமே லெக்காக சொல்லியிருந்தோம். அடுத்தது சிக்கன் சேர்த்தோடனே அது கூட வந்து நெய் சேர்த்துட்டு அதை வந்து ஒன்றா சேர்ந்து கலக்கி விட்டுக்கிறாங்க. அடுத்து கிட்டத்தட்ட இது ஒரு 15 minutes வந்துட்டு நல்லா இது போல் வந்து வேக விடுறாங்க. அதில் கொஞ்சம் தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க வேகிறதுக்காக. அடுத்தது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு தண்ணி வந்து இது கூட வந்து சேர்த்துக்கிறாங்க. தண்ணி நல்லா சேர்த்து இவங்க வந்துட்டு கொதிக்க விடுறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு. இது கொதி வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு அரிசி வந்து சேர்ப்பாங்க. சைடில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தால்ச்சா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா கத்திரிக்காய் மாங்காய்லாம் போட்டு ஒரு சூப்பரான தால்ச்சா வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கர்டு வந்து பிரியாணியில் ஆட் பண்ணுவாங்க. கர்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்களே ரெடி பண்ணிட்டோம். ஒரு 3 liters பால் வாங்கி சும்மா சூப்பராக கேக் மாதிரி இருந்தது. இப்போ வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து அதுக்கப்புறம் தான் வந்து கர்டு வந்து ஆட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டை கிராம்பு பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ தான் ஆட் பண்ணுறாங்க. அதை பவுடர் பண்ணி இது கூட வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அது கூட வந்துட்டு இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கிறாங்க. ஃபைனலாக வந்துட்டு அரிசி வந்து ஆட் பண்ணுறாங்க. அரிசி ஆட் பண்ணி அது தண்ணியோடு சேர்ந்து நல்லா வந்து கொதிச்சு வெந்து வரணும். ஸோ இப்போ வந்து தண்ணி நல்லா வந்து இழுத்துருச்சு ரைஸ் எல்லாமே. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அவங்க வந்து தம் போட்டுடுறாங்க. கீழே இருக்க அடுப்பில் இருக்க நெருப்பெடுத்து அது மேலே தட்டு மேலே வச்சு தம் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த தம்லேயே வந்துட்டு பிரியாணி வந்து நல்லா வந்து குக் ஆகிடும். தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இப்போது எக்கு வந்து வேக போட போகிறோம். எல்லாருக்கும் எக்கும் வந்துட்டு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக ரெடியாக இருந்தது. மேலே வந்துட்டு அது கூட வந்து நல்லா தாராளமாக வந்து நெய் சேர்த்துக்கிறாங்க. இப்போ கிண்டின உடனேயே வாசத்தோட நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக பிரியாணி ரெடியாக இருந்துச்சு. எங்கள் ஏரியாவே வந்து பிரியாணி ஸ்மெல்லாக வாசமாக இருந்தது. பார்க்க ஜாலியாக இருந்துச்சு. இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாக்ஸில் ஒரு லெக் பீஸு பிரியாணி போட்டு பேக் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஒரு பேக்கெட்டில் தால்ச்சாவும் அது கூட எக்கை போட்டுட்டு ஆனியன் ரைத்தாவும் பேக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். எப்படி பிளான் பண்ணியிருந்தோன்னா ஒரு பாக்ஸ் மேலே தால்ச்சா ஆனியன் ரைத்தா எக்கு ஸ்வீட் வச்சு கொடுக்குறதா பிளானு. இப்போ நம்ம வந்துட்டோம் ஆசிரமத்துக்கு. கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே டேபிள் மேலே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து கிட்ஸ் வந்தோன்னா அவங்களுக்கு வந்து லஞ்ச் கொடுக்கணும். ஷார்ப்பாக 1:00 அவங்களோடைய லஞ்ச் டைம். அந்த டைமில் தான் வந்துட்டு கொடுக்க போகிறோம். இது போல் லைனாக அங்கேருந்து குழந்தைங்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டாங்க. அவங்க கையில் கொடுக்க சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதை பார்க்கும் பொழுது. இவ்வளோ சின்ன சின்ன குழந்தைங்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம அம்மாட்ட சொல்லுவோம், அப்பாட்ட சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவோம். இந்த குழந்தைங்கள்லாம் வந்துட்டு உண்மையிலே வந்து கடவுளோட குழந்தைகள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய சந்தோஷம் வந்து எப்போவுமே இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்துட்டு நம்ம சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் வந்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஃபுட்டு நான், என்னோடய ஹஸ்பண்ட், அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே வந்து கொடுத்தோம். அவங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. அழகாக போர்டில் கூட எனக்கு மெசேஜ் எழுதி விஷ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே தமிழிசை ஸ்ரீனிவாசன்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது போல் வந்து சாமிக்கிட்ட வேண்டிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து Thank you.
நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. மத்தியானத்துக்கு அப்புறத்துலேருந்து என்னால் எழுந்திருக்கவே முடியவே இல்லை. ஹாஸ்பிட்டல்லையே தான் இருந்தேன். ரெண்டு பாட்டில் ட்ரிப்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் என்னால் எழுந்தே உட்கார முடிஞ்சது. ஹஸ்பண்ட் வந்து சரி பர்த்டே அதுவும் அட்லீஸ்ட் கேக்காச்சும் கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐபேக்கை கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஐபேக்கில் இது போல் வந்து நியூவாக சாக்லேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி இங்கே சாக்லேட்ஸ் இருக்கும், பட் ஒரு சில ஃப்ளேவர்ஸ்லாம் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐபேக்கோ ஐஸ்கிரீம் அப்படின்னா. அதில் ஏதோ ஒரு டேஸ்ட் வந்து அப்படியே ரியலாகவே இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும் அங்கே வந்து கேக்கு. இந்த கேக் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். இது மேங்கோ ஃப்ளேவர் கேக். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களே பாருங்கள், செம்ம டல் ஆகிட்டனாலே என்னால் ஒன்றுமே முடியவே இல்லை. கேக்கை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். கேக் கட் பண்ண போகிறோம். கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு பிக்ஸ்லாம் வந்து நிறையா எடுத்துக்கிட்டோம். லாஸ்ட் இயர் வந்து எனக்கு பயங்கரமாக வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. என்னை வெளியில் உட்கார வச்சுட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை அவங்க ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருந்தனால சுத்தமாக டைம் இல்லை. நான் உடம்பு சரியில்லைனாலே அவங்க ரொம்ப டல்லாகிடுவாங்க. அதனாலேயே நான் வந்துட்டு நான் என்னையே சேரப் பண்ணிக்கிட்டேன். நான் லாஸ்ட் இயர் பிக்ஸும் அட்டாச் பண்ணுறேன். அது செம்ம ஃபன்னாக இருக்கும். அதுக்காக தான் இது பார்த்திங்கன்னா, நாங்கள் விழுப்புரமில் இருந்தோம். இவங்களே இது போல் ரோஸ்லாம் வச்சு டெக்கோர் பண்ணியிருந்தாங்க. கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே இவங்களே பண்ணியிருந்தாங்க. இல்லை காமெடி என்னென்னா, மாலை வேறு வாங்கிட்டு வந்து எனக்கு போட்டு விட்டாங்க. சூப்பராக ஜாலியாக இருந்தது. 12 மணிக்கு இந்த அட்டகாசம்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். அப்போ தான் வந்து தளபதியோட மாஸ்டர் படமும் ரிலீஸ் ஆகிருந்தோம். செகண்ட் டைம் போயிருந்தோம். செம சூப்பராக இருந்தது. இந்த இயர் எல்லாத்த விடவே ஸ்பெஷல் தான். ஏன்னா நாங்கள் வந்து ஃபுட் கொடுத்தோம். எல்லாருமே சந்தோஷமாக அந்த நேரம் வந்து சாப்பிட்டாங்க. அங்கே இருக்க குழந்தைங்கெல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. ஒரு 50 பேருக்கு ஃபுட் கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் நிறையா பேர் வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குமே வந்து ஃபுட் கொடுத்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதே போல் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் இசை வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு விஷ் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.